எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய அறிஞ்சீங்களா நான் ஒப்புக்கொடுத்த போது அவர் யார் தான் போட்டிருக்குது மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அப்படின்னா ஒப்புக்கொடு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்காக இந்த மீட்கும் பொருளாக கொடுத்தாரு அப்போ அவர் யார் தான் மனிதன் தான் அப்போ சில 17:31 வாசிங்க அப்போ சில 17:31 மேலும் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு கவனிச்சிங்களா மனுஷனை கொண்டுதான் நியாயம் தீர்க்க போகிறாராம் அப்படின்னா இயேசு நியாயம் தீர்க்கும் போது யாரா இருக்கிறாரு மனிதனாகத்தான் இருக்கிறார் தொடர்ந்து வாசியா அந்த மனுஷனை மரித்தோலிருந்து எழுப்பினதுனாலே உயிரோடு எழுந்தது மனுஷன்தான் 5 முக்கியம் அதாவது இயேசுவை பற்றிய மிக அற்புதமான 5 காரியங்கள் ஒன்று அற்புதம் செய்யும் போது பாவ மன்னிப்பு என்று ஒப்பு கொடுக்கும் போது நமக்காக பரிந்து பேசுகின்ற மீட்பராக மாறும் அதாவது மத்தியஸ்தராக மாறும்போது நமக்காக நீதிபதியாக வரும்போது நமக்காக உயிர்த்தெழுந்த போது இந்த 5 இடத்தையும் பைபிள் என்ன போட்டுரு தெரியுங்களா மனுஷன் கத்தனை தெரியுங்களா முதலாவது மனிதன் தவறு செய்த போது இதெல்லாம் வந்தது ஆகவே இயேசு யாரா இருக்கிறாரு மனிதனாகவே இருந்ததெல்லாம் மாற்றாரு அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்புறம் உயிர்த்தெழுதல் எப்போ இயேசு இப்படி வந்த தேவனாக வரல யாரா வந்திருக்கிறாரு மறுபடியும் வாசிங்க அப்போ சில 17:31 கடைசி பகுதியை அந்த மனுஷனை மரித்தோர்லேருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை நிச்சயம் எங்க இருக்கு தெரியுங்களா அந்த மனிதனின் உயிர்த்தெழுதல் ஏனென்றால் மனிதன் மூலமாக மரணம் வந்தது இப்போ அந்த மனிதனால் என்ன உண்டாகுது உயிர்த்தெழுதலும் உண்டாகிறது அதுதான் அவர் சுட்டி காட்டுகிறார் 21 என்ன சுட்டி காட்டுகிறார் இது சரி நாம் இதோடு நிறுத்திக்கொள்வோம் நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம் சரியா சரியா நாளைக்கு காலையில் சர்ச்சுக்கு வர வேண்டாமா இல்லை கிளாஸ் எடுக்கணும்னா எடுக்கிறேன் ஒரு ராத்திரி 12 வரைக்கும் எடுக்கட்டுமா ஹலோ ஏதாவது சொல்லுங்களேன் வேண்டாம் இது இதுதான் உண்மையான முதல்ல சொல்லி தொலைக்கலாம் இல்லை முதல்ல ஜென்டலாக பரவாயில்ல எவ்வளோ நேரம் மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்புறம் சொல்லணும் அப்படின்றீங்க சரி நான் ஜெபம் பண்ணலாம் இந்த பாடம் வந்து எளிமை பாதிரி தெரியும் ஆனால் மிக மிக அர்த்தம் உள்ளது மிக மிக ஆழமானது ஆமேன் ஆமேன் ஏன்னா இந்த உயிர்த்தல் நமக்கு வந்து இந்த வாங்கிட்டு சொல்லலாம் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்மாங்க ஃபெமிலியாரிட்டி அதாவது பழக பழக பாலும் புளிக்கும் இல்லையா அதே மாதிரி சில வார்த்தைகள் சொல்லி சொல்லி நமக்கு என்ன ஆச்சுதுன்னா அது சாதாரணமாகி போச்சு ஆனால் இந்த வார்த்தை சாதாரணமானதல்ல நம்முடைய அஸ்திவாரமே உயிர்த்தெழுதல் தான் உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் சபை இல்லை நான் சொல்கிறேன் உயிர்த்தெழுதலை தள்ளி விட்டால் சபையை தள்ளி விட்டது போல அப்படின்றாங்க அதனால உயிர்த்தெழுதலில் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட போயிட்டே இருக்குது சரியா நம்ம இதோடு நிறுத்திக்கொள்வோம் வருகை தாமதத்தை நாளைக்கு இந்த 1:15 முடிக்க ட்ரை பண்ணுவோம் ரைட்டா ஜாப் பண்ணலாமா கண்களை மூடுவோம் கத்தை நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த செப்டம்பர்லேருந்து நான் பார்க்குறேன் கடந்த செப்டம்பர்லேருந்து இந்த ஆவிக்குர் உலகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தையே சொன்னால் நிறைய பேர் அடுத்த நாள் வரமாட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவேன் இந்த வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் நடத்தாதீங்க ஞாயிறு திங்கள் செவ்வாயில் நடத்துங்கம்பேன் ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லோரும் வருவாங்க வந்த பிறகு சண்டே சர்வீஸில் பிரசங்கத்தை கேட்டுட்டு வரலாமா வர வேண்டாமான்னு அப்புறம் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை வச்சா வெள்ளிக்கிழமை வரமாட்டாங்க சனிக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லுவாங்கல்ல ஹலோ ஆனால் சாயங்காலம் வரமாட்டாங்க அது வேற சொல்லுவாங்கன்னு சாயங்காலம் வரமாட்டாங்க நம்ம ஆள் மாதிரி கடுக்கா கொடுக்குறாள் ஏசாத நிறைய பேர் பார்த்துருப்பார் கவனிங்க நான் சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது உணர்த்தப்பட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வருவாங்கல்ல எப்படியும் வெள்ளிக்கிழமை வர முடியல திங்கக்கிழமை வர முடியாது தான் வராதவங்க வரமாட்டாங்க இதை மாற்றி வைக்கணும்னு நினைப்பேன் இது ஒரு காலகட்டம் ஆனால் கடந்த செப்டம்பர்லேருந்து நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன் வசனத்தை நேசிக்கிற ஒரு மனப்பான்மை கத்தல் உண்டாக்குறேன் நான் போகிற இடம்லாம் பார்க்குறேன் வசனத்தை நேசிக்கிற ஒரு ஜனத்தை பார்க்குறேன் அதை என்ன உற்சாகப்படுத்துது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு எப்போவுமே வசனத்தை கேட்குற ஆளுங்களை பார்த்தா விட மனசே வராது அதான் 12:30 வரைக்கும் கேட்டேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல என்ன ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்குது சரியா அவன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் தான் உங்களை விட எனக்கு மனசில் அது பார்க்குறேன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன் இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் கொஞ்சம் குறையுது தீர்க்க தரிசனம்லாம் கொஞ்சம் குறையுது இந்த ஆளை பிடிச்சி தள்ளுறதுலாம் கொஞ்சம் குறையுது இப்போ இது ஒரு என்ன வசனத்துக்கு மேலே ஜனங்களுக்கு ஒரு வாஞ்சி வருது குறிப்பாக சபைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன் இது இங்கே மாத்திரமல்ல வெளிநாட்டுக்கு போனப்போ அந்த ஊரில் பார்த்த போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் போயிட்டு வந்தபோது எங்கள் பாஸ்டர் கேட்டாங்க அண்ணே
அந்த ஊர்ல எப்படி என்ன ஊழியன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க எல்லாம் பரலோகம் போயிடுவாங்க போல இருக்கு பாஸ்டர்னே. அண்ணே நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா போன வருஷம் அவர் போயிட்டு வந்தார், நான் போயிருந்த ஊருக்கு. சொன்னாரு, அண்ணே நம்ம சபையில் உள்ள ஆளெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களை காட்டிட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஆர்வம் அந்த ஜனங்களுக்கு வசனத்துக்கு. அதாவது அங்க எப்படின்னா கொஞ்சம் சத்தம் வெளியே கேட்டா பிடிச்சி உள்ள போட்டுருவான் ஜெயில. அந்த மாதிரி ஊர் அது. அண்டர் கிரவுண்ட் சர்ச் தான் அங்க எல்லாம். வெளியரங்கமாக எங்கேயும் சபை நடக்கல அந்த ஊர்ல, அண்டர் கிரவுண்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு ஆர்வம். வசனத்தை சொன்னா ராத்திரி 10:30 மீட்டிங் முடியுதுன்னு வச்சீங்களேன், இப்போ நீங்களும் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் உட்காந்துருக்கு வேற காரணம், இப்போ வர புத்தி வந்ததுன்னு அர்த்தம். சரியா? அவங்க இப்படி உட்காந்துருக்காங்க, நான் ஜெபம் பண்ணலாம் கேட்டால் ஏன் முடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்த நாள் காலைல 7 அவங்க வேலைக்கு போனோம், 100-120 km நடந்து போய் அவன் தங்குற இடத்துக்கு போனோம். நைட்டில் 11 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. குழந்தை குட்டியை தூக்கிட்டு காரில் ஓடுறாங்க, 120 km தள்ளிலாம் வசனம் கேட்க வராங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. வசனத்தினுடைய மேன்மை இந்த நாட்டில் மகிமையாக வெளிப்படுது. அது உங்களை பார்க்கும்போது எனக்கு உறுதிப்படுது. தேங்க்யூ. உங்களை புகழ்ச்சி பிடிக்காது இல்லை, நான் உங்களை தான் பாராட்டுறேன். உண்மையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மூடுவோம், கத்த நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.